வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 3, 4, 2019. இந்திய நிகழ்வுகள். வரி ஏய்ப்பு மற்றும் வரி தவிர்த்தலை கட்டுப்படுத்துவதற்காக வரி விதிப்புகளில் தகவல்கள் மற்றும் அதை சேகரிப்பதில் உதவி ஆகியவற்றின் பரிமாற்றத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இந்தியா மற்றும் புருணே நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது. தண்ணீர் வீணாவதை தடுத்து தண்ணீரை பாதுகாக்கும் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஜல் அம்ருதா என்ற திட்டத்தை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளது. 57 இஸ்லாமிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு அபுதாபியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முதன்முறையாக இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்றுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கட்டுமான தொழில்நுட்பம் குறித்த கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பிரதமர் மோடி ஏப்ரல் 2019, மார்ச் 2020 கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவித்திருந்தார். உலக நிகழ்வுகள். காந்தியின் 150வது பிறந்தநாள் ஆண்டு விழாவை குறிப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த நிறுவனம் பூஜ்ஜிய மதிப்பிலான 12 வங்கிகளின் நினைவு ரூபாய் தாள்களின் வரிசையை உலகம் முழுவதும் வெளியிட உள்ளது. காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் அரசியல் வாழ்க்கையினை நினைவு கூறும் வகையில் அந்நோட்டில் அவரது புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 7வது பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பு நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம் 2019 மார்ச் 2ஆம் தேதி உள்ள சீமரி பகுதியில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு கலந்து கொண்டார். பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பு 2012 தொடங்கப்பட்டது. தற்போது அதில் 16 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஃப்ளூம்பெர்க் அமைப்பு நடத்திய ஆரோக்கியமான நாடுகளின் பட்டியலில் இந்தியா 120வது இடத்தை பிடித்துள்ளது. முதலிடம் ஸ்பெயின், 2வது இத்தாலி. மருத்துவ பொருட்கள் ஒழுங்குமுறை துறையில் இந்தியா மற்றும் அர்ஜென்டினாவிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மருத்துவ பொருட்கள் ஒழுங்குமுறை துறையில் இந்தியா மற்றும் அர்ஜென்டினாவிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விருதுகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 1வது பி.வி. நரசிம்ம ராவ் தேசிய தலைமை மற்றும் வாழ்நாள் சாதனை விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியால் வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 1வது பி.வி. நரசிம்ம தேசிய தலைமை மற்றும் வாழ்நாள் சாதனை விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியால் வழங்கப்பட்டது. விளையாட்டு நிகழ்வுகள். துபாயில் நடைபெற்ற ஆண்களுக்கான துபாய் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இதன் மூலம் ரோஜர் ஃபெடரர் ஒற்றையர் பிரிவில் 100வது சர்வதேச பட்டம் பெற்ற 2வது வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அமெரிக்க ஜாம்பவான் ஜிம்மி கனோர்ஸ் 109 பட்டங்களுடன் முதலிடம் வகிக்கின்றார். நியமனங்கள். தேசிய புத்தக அறக்கட்டளையின் புதிய தலைவராக கோவிந்த் பிரசாந்த் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். முக்கிய தினங்கள். உலக வனவிலங்கு நாள் மார்ச் 3. வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் உலக வனவிலங்கு நாள் மார்ச் 3 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 2019 மையக்கருத்து நீருக்கு கீழே வாழ்க்கை, மக்கள் மற்றும் கிரகம், லைஃப் பிலோ வாட்டர், வார் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். தேசிய வனவிலங்கு நாள் செப்டம்பர் 4. சப்ஸ்கிரைபர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.